இல்லை இல்லை, இவர் ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போகல, அங்கே தான் இருக்காங்க, அடிப்படை கிடக்காங்க. திருப்பி போய் பார்த்துருக்காங்க, மறுநாள் போய் பார்த்தா அவர் வந்து இறந்துருக்காரு. இறந்து போய் ஒரு நாள் ஆகி, அடிப்பட்டு ஒரு நாள், இறந்து போய் ஒரு நாளே மொத்தம் ரெண்டு நாள் ஆகி, அவர் வந்து தூக்குறதுக்கே வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது மாதிரி அவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எல்லாமே வந்து இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் அங்கே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணுங்கள், அவங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. எமர்ஜென்சியாக வந்து ஐசியூ ஆம்புலன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களை வந்து ஏதாவது இறுதிச் சடங்கு வந்து சிறப்பாக பண்ணணும்னா ஒரு ரூபா கூட கிடையாது, பெட்ரோலு டிரைவர் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், உங்ககிட்ட சரியான காரே இல்லையே, நீ ஒரு ப்ரோக்ராம் போகிற ஒரு இடத்துக்கு போகிறேன்னா வந்து கேபு ஃப்ரெண்ட்ஸ் காரில் போகிற, நீ வந்து ஏதாவது வந்து உனக்குன்னு தான் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி காரை வாங்கிட்டு நான் ரோட்டோரமாக போகிறதுக்கு, ரோட்டோரமாக இருக்க மக்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸில் போனாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் காரில் போகிற ஃபீலிங் வராது, பென்ஸ் காரில் போகிற ஃபீலிங் வரும்னு நான் சொன்னேன். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நாள் இது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூணு ஆம்புலன்ஸ் நான் வந்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து அரணாங்கி கொடுத்துருப்போம் நம்ம இல்லத்துக்கு, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குன்றி கொடுத்தோம், மூணாவது வந்து சோழக்கணி கிராமத்துக்கு கொடுத்தோம். அங்கேயே வந்து வேண்டுகோள் எடுத்தாங்க நம்முடைய மக்கள் ராஜாங்க. நாங்கள் அமுதானெல்லாம் வந்து போயிருக்கும்போது அங்கே அண்ணன் டைம் என்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் எடுத்தாங்க, டிஎஃப்ஓ சார். அது மாதிரி அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு ரெண்டு நாள் மூடி என்ன இருக்குது, இவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் விஷயமா அந்த என்னெல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு பெரியவர் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து யாரோ சொன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார். இல்லை இல்லை, இவர் ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போகலாம், அங்கே தான் இருக்காங்க, அடிபட்டு கிடக்கிறாங்க. திருப்பி போய் பார்த்துருக்காங்க, மறுநாள் போய் பார்த்தா அவர் வந்து இறந்துருக்காரு. இறந்து போய் ஒரு நாள் ஆகி, அடிபட்டு ஒரு நாள், இறந்து போய் ஒரு நாளே மொத்தம் ரெண்டு நாள் ஆகி, அவர் வந்து தூக்குறதுக்கே வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது மாதிரி அவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், இது எங்கள் சேலத்துக்கு ஈரோடு கிட்டே அவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி உடனே அண்ணா வந்து நம்ம இது மூலிமா ஆம்புலன்ஸ்லாம் வச்சு கூட்டு போய் அவரை வந்து அவரே வந்து கொல்லி வச்சு அந்த உயிர்த்திரு பெரியவரை வந்து தகனம் செஞ்சாங்க. அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து நம்ம சாலையோர இருக்க மக்களும் அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து சரியான ஆம்புலன்ஸ் மற்றும் வந்து ஃபெசிலிட்டி இல்லை, அவங்களை தகனம் செய்கிறது கூட ஒரு சிறப்பான ஒரு வெஹிக்கிள் இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து தூக்குறதுக்கே வந்து அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் தொடமாட்டுறாங்க, அவன் தொட்டாலே அவமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அண்ணன் என்கிட்ட சொன்னது, முடியுமா நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டிஎஃப்ஓ சாரும் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, வேண்டுகோள் எடுத்தாங்க. நான் உடனே சரி ஓகேண்ணே பண்ணலாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். போன மாதம் 17ஆம் தேதி அந்த ஆம்புலன்ஸ் வந்து சோழக்கணி கொடுத்தோம், இப்போ இந்த மாதம் 15 வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் வந்து அதே அந்த சாலையோரம் இருக்க மக்கள், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, அவங்க எல்லாரையும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்னு வந்து சொல்கிறாங்க, சாலையோரம் இருக்க மக்கள்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் அவங்களாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாது, ஒரு தாய் மக்கள். ஏன்னா அவங்க போன வாட்டி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க, இதுமாதிரி இதெல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ஆம்புலன்ஸு, அப்புறம் வந்து பந்தல் போடுற பந்தல், அப்புறம் வந்து ஐஸ் பாக்ஸு, அப்புறம் வந்து சேர், இதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த காசுக்கு வந்து மொத்தம் மூணு ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கலாம். இது எல்லாமே பண்ணதுக்கு நான் எப்பயுமே கொடுக்குற மாதிரி லாஸ்ட் மூணு ஆம்புலன்ஸுக்கு சேர்த்த காசை சேர்த்து தான் இது மொத்தமாக வாங்கினது. ஏன்னா போன வாட்டி வாங்கினது சின்ன ஆம்புலன்ஸு, இது வந்து கொஞ்சம் பெருசு. ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு மனுஷன் பிறக்கும்போது சந்தோஷமாக பிறக்கணும், அதை தாண்டி அவங்க இறந்து போகும்போது அவங்க ரொம்ப நிம்மதியாக போகணும், அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நான் நினச்சேன். ரொம்ப வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இது எப்படி நீ பண்ணுவ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு நம்ம முயற்சியை பாராட்டுற அவ்வளோ பேர் இருந்தாலும் முடியாதுன்னு சொல்கிற மூணு பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ போன வாட்டிக்கும் ஒரு 28 நாளில் இது வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐசியூ ஆம்புலன்ஸ், இது வந்து உயிர் பிரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது, உயிருக்கு போராடுறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து சொன்னேன், இது வந்து இது எல்லாமே நான் போனாடி சொன்ன மாதிரி தான், பந்தல் காரனாக கொடுக்கல, அந்த மக்களோட சொந்தக்காரனாக கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் அங்கே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணுங்கள், அவங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. எமர்ஜென்சியாக வந்து ஐசியூ ஆம்புலன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களை வந்து ஏதாவது இறுதிச் சடங்கு வந்து சிறப்பாக பண்ணணும்னா ஒரு ரூபா கூட கிடையாது, பெட்ரோலு டிரைவர் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், அவங்க வந்து சொந்தக்காரனாக ஏற்படுத்தி, இது வந்து வாகனம் பேரே வந்து ஆம்புலன்ஸ் கிடையாது, உணர்வுகளின் உறவு வாகனம். ஏன்னா உறவுக்காரனாக நான் இருக்கிறேன், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லலாம், இது என்ன பெரிய விஷயமா, என்ன ஆம்புலன்ஸ் கொடுத்தா பெரிய விஷயமா அப்படின்னு வந்து சிலர் சொல்லலாம். வெறும் ரசம் உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்ற ஃபேமிலியிலேருந்து போகிற எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மூணு ஆம்புலன்ஸையும் சேர்த்து தான் மொத்தமாக இது நான் வந்து பண்ணேன், என் தங்கதிக்கு ரொம்ப மீறின விஷயம் தான். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு,
அப்புறம் வந்து யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுற அவங்களால தான் என்னால் வந்து ஓடணும் ஓடணும் பரவாயில்ல நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஊக்கம் வருது. இதுக்கு தாண்டி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி உங்ககிட்ட சரியான காரே இல்லையே, நீ ஒரு ப்ரோக்ராம் போகிற ஒரு இடத்துக்கு போகிறேன்னா வந்து கேபு ஃப்ரெண்ட்ஸ் காரில் போகிற, நீ வந்து ஏதாவது வந்து உனக்குன்னு இதாக பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி காரை வாங்கிட்டு நான் ரோட்டோரமாக போகிறதுக்கு ரோட்டோரமாக இருக்க மக்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸில் போனாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் காரில் போகிற ஃபீலிங் வராது, பென்ஸ் காரில் போகிற ஃபீலிங் வரும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிறந்துட்டோம் என்ன பண்ண போகிறோம் என்ன என்ன நடக்க போகுது, அது இல்லாமல் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொன்னாங்க அவங்க தொடர்றது வந்து அவமானம் அவமானம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து அவமானம் கிடையாது, அவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து அவமானம் கிடையாது, மனிதாபிமானம் அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே உருத்தாய் மக்கள், ரத்தம் சாதம் எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரிலாம் கருத்தாக பேச தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எல்லாருமே உருத்தாய் மக்கள், எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அண்ணன் சொன்ன மாதிரி தான் 125 நாளில் 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன், ரொம்ப சக்திக்கு பேர்ன விஷயம். இதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வேண்டுகோள் எடுத்துருக்காங்க 5வது ஆம்புலன்ஸ் வந்து நம்ம என்ன கிராமம் பாலமலை கிராமத்துக்கும் சேலம் மாவட்டம், அது வந்து கண்டிப்பாக முடியும் நம்புகிறேன், போராடுறேன். இந்த 10 ஆம்புலன்ஸ் சொன்னேன், 10 ஆம்புலன்ஸும் நான் வந்து கொடுக்க போராடுறேன். இதுலேயும் வந்து திருப்பியும் ஒரு சிலர் வந்து இது வந்து யார்ட்ட ஒரு காசு வாங்கி பண்ணுறாரு, யார்ட்ட ஒரு ஃபண்டு வாங்கி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நான் இது ஃபண்டு வாங்கி பண்ணல, என்கிட்ட இருக்க காசில் தான் வந்து நான் ஃபண்டில் பண்ணல, என்கிட்ட இருக்க காசில் தான் அந்த தொண்டே பண்ணுறேன். ஸோ அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். 1 ரூபா கூட யார்ட்டையுமே நான் வாங்கலை, என்கிட்ட இருக்க காசு தான் அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த விஷயத்தை பண்ணும்போது ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணும் ஓடணும் 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 ஓடணும்னு தோணுது. கண்டிப்பாக அந்த 10 ஆம்புலன்ஸ்க்காக நான் வந்து போராடுவேன், அதை தாண்டியும் நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, என்னுடைய அழைப்பேற்று வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன், அந்த லாஸ்ட்டாக அந்த ஆம்புலன்ஸ்லாம் கொடுத்தீங்களா அது எந்தளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் 1st ஆம்புலன்ஸ் வந்து இந்த ஹோமில் நல்லபடியாக போகுது, 2வது ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குன்றியில் இது வரைக்கும் 175 பேரோட உயிரை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த ஆம்புலன்ஸில் போனேன், யாருமே இறக்கலை, எல்லாருமே வந்து குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது அதை விட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைக்குமானா கிடையாது. அதில் மொத்தம் வந்து 20 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த 3வது ஆம்புலன்ஸில் வந்து சோழக்கணையில் வந்து 29 பேர் வந்து என்ன 26 பேர் மொத்தமாக வந்து அந்த ஆம்புலன்ஸை பயனடைஞ்சிருக்காங்க இந்த 1 மாதத்தில். இது இதை விட எனக்கு ஒரு மெடல் கிடைக்குமா ஒரு சந்தோஷம் கிடைக்குமா தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆம்புலன்ஸும் வந்து இது ஆம்புலன்ஸ் மட்டும் கிடையாது, ஐசியூ ஆம்புலன்ஸ், அதை தாண்டி இறந்தவங்களை வந்து இறந்தவங்க கிடையாது, என்னுடைய உறவினர்களை வந்து இறுதியாக அழகாக கொண்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு வாகனம் தான் இது. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உறவு வாகனம், உணர்வோட உறவு வாகனம் வந்து நிற்கும். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் வந்து இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், லவ் யூ லவ் யூ லவ் யூ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் ரொம்ப நன்றி. இதெல்லாம் நான் சொல்லி கேட்டுங்க, இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து முக்கிய முதலீடு இதை பாருங்க, இல்லை இவர் தான். ஸோ அமுதான இல்லைனா நான் கிடையாது. ஸோ இவருடைய இவர் அன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா நான் எங்கே இருந்திருப்பேன் தெரியாது. அதுவும் இந்த கோயம்பேட்டில் யாருன்னா அந்த 1st கோயம்பேட்டில் இருந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ இப்போ அந்த கோயம்பேட்டிலேருந்து ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன் இவருக்கே ஃபோன் பண்ணேன். ஸோ அப்படி தான் வந்து அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ அதனால தான் வந்து இங்கே நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் என்ன இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸையும் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு துவக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையும் என்னையோட ராக் ஸ்டார் வந்து இவர் தான். இவரை வச்சு தான் அதுக்கப்புறம் எத்தனை ஆம்புலன்ஸ் இருந்தாலும் நான் வந்து வாங்கணும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவர் வச்சு தான் எல்லா ஆம்புலன்ஸ் இன்ட்ரடியூஸ் நினைக்கிறேன். அப்புறம் வந்து மக்கள் ராஜனே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. ஏன்னா நம்ம வந்து என்னதான் என் சொந்த காசை போட்டாலும் அவரோட உடல் உழைப்பை போட்டு தான் எங்கெங்கே தேவைப்படுது. ஆனால் சாரி கைவெளிதா, வெரி சரி, நான் பிடிச்சிக்கலாம், சாரி 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 சாரி. வந்து உடல் உழைப்பை போட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணுறாங்க உணர்வுகள் அமைப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் உங்களுடைய தொண்டுக்கு. ஏன்னா இரவு பகல் பார்க்காத அண்ணன் வந்து அங்கே இப்போ இங்கே வந்து நம்ம இது வாங்கியாச்சு அது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 10 ஆம்புலன்ஸ் முடிச்சுட்டு இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம கிட்டே காசு இருக்கானது இல்லை, இருக்கிற காசை வச்சு பண்ணுவோம். ஓகேவா, ரொம்ப நன்றி. 125 ஒரு படத்துக்கு 125 கோடிக்கு மேலே வாங்குறவங்க 210 கோடி வாங்குறவங்களாம் பெருசாக செய்யலைன்ற ஒரு வருத்தம் இருக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்கெல்லாம் பெரும்புள்ளி, நான் ஒரு சாதாரண இப்போ தான் பண்ணுறேன். பெரும்புள்ளியை பேசி பேசி என்னை முற்றுப்புள்ளி ஆகிடாதீங்க. நானே சாதாரணமாக இப்போ தான் இது பிளாட்ஃபாரத்தில் சாலனா கடை போடுற மாதிரி சின்ன சின்ன தான் தொண்டெலாம் செய்கிறேன். அவங்களாம் பெரிய இடம், அவங்கள பற்றிலாம் பேசுறது நமக்கு தகுதி இல்லைண்ணே. கண்டிப்பாக வேறு ஏதாவது சரி, இது வந்து ஒரு மாவட்டம் அந்த பெல்ட் அந்த கொங்கு பெல்ட்டுன்ற அந்த சைட்லேயே போயிட்டுருக்கு. சரி, இது வந்து மற்ற மாவட்டங்களில் வந்து விரிவுபடுத்துறதுக்கான அந்த ஐடியாக்கெல்லாம் கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக இருக்குண்ணே. அது நாங்கள் ரெண்டாக பிரிச்சது, ஒன்று அந்த பக்கம் 5, அப்புறம் இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம். அதாவது இல்லை ஒரு நிமிஷம், அது கொங்கு பெல்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் பம்மலில் வச்சு தான் அறந்தாங்கின்ற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். அறம் நம்மது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தோம். அவங்க கொங்கு பெல்ட்டு கிடையாது, புதுக்கோட்டையில் இருக்க அறந்தாங்கன்றது தான்.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஈரோடுல இருக்க மலைவாழ் மக்களுக்கு. அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு அதிகபட்சமா கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களாம் போக கூட முடியல, அங்கெல்லாம் வண்டி கூட கிடையாது, எது டூ வீலர் கூட கிடையாது, நடந்து போனோம் இல்லைனா சைக்கிள், அது கூட ரேர் தான் ரொம்ப, அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரே இடத்துல சம்மந்தப்பட்ட கிடையாது. மற்ற மாவட்டங்களை கண்டிப்பா இல்ல இல்ல அடுத்து பண்றோம். இப்போ வந்து மலை சார்ந்த மாவட்டங்கள் இருக்கிற இடங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். மலை சார்ந்த மாவட்டங்களில் தான் பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பழங்குடியின மக்களுக்கு தான் வந்து அந்த வசதி இல்லை. அமுதவாணன் சார் சொன்ன மாதிரி அந்த வசதி எங்க இருக்கோ அங்கே போய் தேடி பிடிக்கிறோம். இப்போ அங்கே பிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து சேலம் மாவட்டம், அடுத்து தருமபுரியில் ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. இல்லை அதே மாதிரி வந்து இது இது பல்லாவத்தை பார்த்தா அனகாபுத்துருவையா, அங்கே வந்து முதியோர் இல்லை ஒன்று இருக்கு, அவன் சுத்தமாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அதாவது குடும்பத்தால் வந்து வேணான்னு அப்பா அம்மாங்களை விடுபட்ட ஒரு இடம் தான் அது. அந்த இடத்துல வந்து அது அது ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஈரோடுக்கு முன்னாடியே அது பிளான் பண்ணுது. அது கண்டிப்பாக ஆறாவது வந்து அதாவது ஆறாவது இல்லை ஆறாவது ஏழாவது அது இருக்கும் நினைக்கிறேன். அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரி அது ஃபஸ்ட்டு யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க கொடுத்துட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக வரலாம் அப்படி தான். உங்கள்கிட்ட இதுக்கு இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. ஆமாம், அவங்கள்ட்ட அந்த உதவி நீங்கள் வாங்கலையா இல்லை வேணான்னு சொல்லிட்டீங்களா இல்லை எப்படி இந்த மாதிரி? ஆமாம், அது நம்ம வாங்கி பண்ணுறது எனக்கு அதான், அது வந்து மற்றவங்க காசை வாங்கி பண்ணுறது அது அவங்களே இருக்காங்க. நம்ம இதுக்கு வாங்காமல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நாலு இடம் போய் தூங்காமல் அதை வர காசில் தான் பண்ணணுங்கிறத முடியும். உதவி பண்ண வந்தால் கூட நீங்கள் ஒரு இடத்துல கை காமிச்சு விட்டீங்க இந்த இடத்துல. ஆமாம் ஆமாம், அப்படி தான் ஆ அப்படி தான் பண்ணுவேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்களே ஸ்ட்ரைட்டாக அங்கேயே பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹோம்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பு அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் சேர்த்தோம். அதை வச்சு நான் விளம்பரம் தேர்றதுலையோ எதுவுமே எனக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட விருப்பம் கிடையாது. அவங்க அவங்கவுங்க செய்கிறது அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். நம்ம இருக்க நம்மளால் முடிஞ்சால் செய்ய போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏதோ காசு இருக்கா இன்றைக்கி செய்கிறோம், நாளைக்கே நம்ம எதுவுமே இல்லையா அப்படியே நம்ம நம்ம இது அதில் என்ன முடியுமோ செய்ய போகிறோம். ஏதோ கடவுளோட அருளையும் மக்களோட அன்பளையும் ஏதோ வருது நம்ம பண்ணுறோம். இல்லை உண்மையாலுமே அது விக்னேஷ் சிவன் வந்து திரும்ப பண்ணுறேன்னு கேட்டார். நயன்தாராவுடைய ஹஸ்பண்டு டைரக்டர் விக்னேஷ் சிவன் வந்து கேட்டாங்க. அப்போ சொன்ன இல்லைங்க இது பாலா செய்கிற நிகழ்வு, நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா வேறு இடங்களை சொல்கிறாங்க செய்யுங்கன்னு தான் சொன்னமே தவிர பாலாவுடைய முழு முழுக்க அவருடைய சொந்த பணம் அது, யாருக்கிட்டையும் வாங்காமல் அவர் சொந்தமாக செய்கிறாரு. அதனால் இது கண்டிப்பாக தொடரும். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, கண்டிப்பாண்ணே, லவ்யூண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.